ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மதிமுகவின் வளைகுடா பொறுப்பாளர் திரு வல்லம் பசீர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அதிமுகல மிகவும் பரபரப்பான சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருக்கு. இபிஎஸ் சரி ஓபிஎஸ் சரி தங்களை தாங்களே மாறி மாறி நீக்கிக்கிட்டாங்க. ஆனா தொடர்ச்சியா பாத்தீங்க அப்படின்னா இபிஎஸ் வந்து ஒரு 18 பேரை வந்து நீக்கம் பண்ணாரு, அதற்கப்புறம் ஓபிஎஸ் வந்து ஒரு 22 பேரை நீக்கம் பண்ணாரு, இன்னைக்கு வந்து ஒரு 44 பேரை வந்து நீக்கம் பண்ணியிருக்காரு. இந்த நீக்கத்திலே மிக முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா என்ன அப்படின்னா, அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு மக்களவை உறுப்பினர் வந்து ஓபிஎஸ் மகனாக இருக்கக்கூடிய இந்த ரவீந்திரநாத் தான். இந்த ஓபிஆர் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த ரவீந்திரநாத்தையும் இபிஎஸ் டீம் வந்து நீக்கியிருக்காங்க. இப்ப அதிமுகல மக்களவை உறுப்பினரே இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. இது எப்படி பாக்குறது? அதாவது இந்த நீக்கங்களை பொறுத்த வரைக்கும் இருவருமே கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அதுல இபிஎஸ்க்கு பணி ரொம்ப எளிதானது, ஆனா ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய சவாலான பணி. ஏனால் ஓபிஎஸ்னுடைய தரப்பில் இருப்பவர்களே மொத்தம் 18 பேர், அவர்கள் எல்லோரையும் எடப்பாடி பழனிசாமி எளிதாக நீக்கிவிட்டார். ஆனால் ஓ பன்னீர்செல்வம் இப்போது தமிழ்நாடு முழுக்க கன்னியாகுமரியிலிருந்து திருத்தணி வரை இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய நிர்வாகிகளை நீக்கி கொண்டு வர வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், அவரிடத்திலே பெரும்பான்மையான நிர்வாகிகள் இருக்கிறார்கள். நேத்து ஒரு 22 பேர், இப்ப காலையில பார்த்திருந்த 44 பேரை அவர் வந்து நீக்கி இருக்கிறார். இதையும் தாண்டி நிர்வாகிகள் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களை வந்து நீக்க வேண்டிய பெரும் போராட்டம் ஓபிஎஸ்க்கு இருக்கு. அப்படி பார்த்தா அதிமுக கூடாரத்தையே ஒட்டுமொத்தமாக கலைத்து விட வேண்டிய நிர்பந்தம் ஓபிஎஸ்க்கு ஏற்பட்டு விடும். தன்னோடு இருக்கிற வைத்திலிங்கம், அதே போன்று மனோஜ் பாண்டியன், இவர்களை எல்லாம் ஜேசிடி பிரபாகரை எல்லாம் தவிர்த்து விட்டு பார்த்தால் ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் அவர் பக்கம்தான் இருக்கிறார்கள். அதிமுகவுக்கு இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் நீக்கம் என்பதும், நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவமே இல்லாமல் போயிருக்கிறது என்பதும் ஒரு செய்தியாக நீங்க கேட்டீங்க. அது அதிமுகவுக்கு ஒன்றும் புதிதல்ல. ஏற்கனவே 2004 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் கலைஞர் அவர்கள் வியூகம் வகுத்து தலைவர் வைகோ அவர்கள் கூட சிறைவாசத்திற்கு பிறகு வந்த பிறகு மிகப்பெரிய மக்கள் எழுச்சி ஏற்பட்ட நேரத்தில், அப்போது காங்கிரஸ் தலைமையிலான அணி மத்தியிலே ஏற்பட வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டில் திமுக தலைமையில் ஒரு அணி கட்டி எழுப்பப்பட்டு 40 தொகுதிகளிலும் வெற்றி வாகை சூடியது அந்த அணி. அப்போதும் அதிமுக வந்து நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் இல்லாமல் தான் இருந்தது மக்களவையில். இப்போதும் அதே நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அன்றைக்கு ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் அதிமுகவுக்கு இருந்தார், ஜெயலலிதா. இன்றைக்கு அந்த லீடர் இல்லை. இப்போது நாடாளுமன்றத்தில் அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது என்பதைத்தான் இந்த அவருடைய ஓபிஎஸ்னுடைய மகன் ரவீந்திரநாத் குமாரினுடைய நீக்கம் காட்டுகிறது. ஓபிஎஸ் மகன் இந்த ஓபிஆர் நீக்கின உடனே வந்து எதிர்வினையாக அவர் என்ன பதிவு போட்டார் அப்படின்னா, இரட்டை இலையில் வெற்றி பெற்றவர் நான் தான், நான் வந்துதான் நாடாளுமன்றத்துல டெல்லியில வந்து அதிமுகவுடைய முகமா இருக்கேன், பிரதிநிதியா இருக்கேன், என்ன வந்து நீக்க முடியாது, எடையில்லா வாடி இந்த எடப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டமான உபநிஷத்தை வச்சிருக்காரு. அதே போல ஓபிஎஸ் ஓட இன்னொரு மகன் ஜெயபிரதீப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவரோட தந்தையை போலவே தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? அதாவது ஓபிஎஸ் உடைய குடும்பம் ஒட்டுமொத்தமாக அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருக்கு. இந்த ஜாதி, இது ஓபிஎஸ் சார்ந்த ஜாதியை தாண்டி ஓபிஎஸ் குடும்பத்தை மட்டும் குறிவைத்து பழிவாங்கி உள்ளார்கள் அப்படின்றத எடுத்துக்கலாமா? ஓபிஎஸ்ஐயே ஒட்டுமொத்தமாக அதிமுகவில் இல்லாமல் செய்துவிட வேண்டும் என்பதுதான் எடப்பாடி பழனிசாமியினுடைய கணக்கு, அதுதான் அவருடைய நோக்கமும் கூட. அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் இந்த ரவீந்திரநாத் குமாரை பொறுத்தவரை, நான் அதிமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்று இன்றைக்கு அவர் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். இத்தனை ஆண்டு காலம் நாம் எல்லாம் என்ன நினைத்துக் கொண்டிருந்தோம், அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர் என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தோம். காரணம், அவருடைய அந்த லெட்டர்ஹெட் என்று சொல்லப்படுகிற அவருடைய அந்த கடிதம் அனுப்புகிற அந்த லெட்டர்ஹெட்டில் அவர் மோடியினுடைய படத்தை பெரிதாக போட்டு, ஜெயலலிதாவின் படத்தை கூட சிறிதாக போட்டுத்தான் அந்த லெட்டர்ஹெட்டை அவர் பயன்படுத்தி வந்தார் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். அதே போல நாடாளுமன்றத்தில் வந்து அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர்களையே விஞ்சுகிற வகையில் அவர் செயல்பட்டார் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போது அவர் சொல்லித்தான் அதிமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் போல தேனியில் வெற்றி பெற்ற ரவீந்திரநாத் குமார் என்பது நமக்கு தெரிய வருகிறது. இப்போதாவது ரவீந்திரநாத் குமார் தான் அதிமுகவினுடைய உறுப்பினர் என்பதை உணர்ந்து கொண்டார், அந்த வகையில் மகிழ்ச்சி தான். ஆனால் அந்த ஜெயபிரதீப் எல்லாம் ஒரு பெரிய இம்பாக்ட் எல்லாம் கிரியேட் பண்ற ஆட்கள் இல்லை. அவர்கள் எல்லாம் அதிமுகல இருந்தாங்கிறதே நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாம் நீக்கிய பிறகுதான் தெரியும். அவர் முழு நேர அரசியலில் எல்லாம் இல்லை, பலருக்கு அவருடைய முகமே தெரியாது. ரவீந்திரநாத் குமாரை பொறுத்தவரை அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியிடுவதற்கு முன்பு அறியப்பட்டவர், சில காலத்தில் அறியப்பட்டு பின்னர் நாடாளுமன்ற வேட்பாளராகப்பட்டார்.
அதன் பிறகு டெல்லியிலே போன பிறகு அவர் ஓபிஎஸ்ஸினுடைய மகன், தேனியில் ஒரே ஒரு நாடாளுமன்ற தொகுதியை அதிமுக வெற்றி பெற்றது என்கிற அடிப்படையில் அவர் அடையாளம் காணப்பட்டவர். இவர்களெல்லாம் ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ற ஆள் இல்லை. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை ஓ பன்னீர்செல்வத்தினுடைய அரசியல் சகாப்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார். அதில் அவர் வெற்றியும் பெற்றுவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். மகன்களை நீக்கியதெல்லாம் ஓபிஎஸ் தரப்பில் யாருமே இங்கே இருக்கக்கூடாது என்கிற அடிப்படையிலான நடவடிக்கை தானே தவிர அது அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தி விட போவதில்லை. அவர்கள் அரசியலில் இருப்பதும் யாருக்கும் தெரிய போவதில்லை. நேற்றைய தினம் இந்த அதிமுக அலுவலகம் யாருக்கு அப்படின்ற கேஸ் வந்து உரிமையியல் நீதிமன்றத்துல நடந்துச்சு. அதுல வந்து இபிஎஸ் தரப்பு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தை வந்து முன் வச்சாங்க. என்ன அப்படின்னா, இந்த பொதுக்குழு நடைபெற்று கொண்டிருக்கும் போது அதிமுக அலுவலகத்துக்கு சமூக விரோதிகள் வந்து தாக்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நாங்க காவல் நிலையத்துல வந்து புகார் கொடுத்துருந்தோம். ஆனா வந்து ஸ்டாலின் வந்து இதை கவனித்துக் கொள்ளவே இல்லை. அதனாலதான் இன்னைக்கு அதிமுக ஆபீஸ் முன்னாடி இவ்வளவு பெரிய கலவரம் நடந்திருக்கு, அதனாலதான் இந்த ஆபீஸ வந்து சீல் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருந்தாரு. நீதிபதி கூட ஏன் காவல்துறை உங்களுக்கு பாதுகாப்பு தரலையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நீங்க ஏற்கனவே ஒரு பேட்டியில சொல்லியிருந்தீங்க, பொதுக்குழுவே வந்து அமைதியான முறையில நடந்தது, அதாவது இதற்கு முந்தைய பொதுக்குழு வந்து அமைதியான முறையில் நடைபெற்றதுக்கு காரணமே ஸ்டாலின் வந்து ஒரு அருமையான பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. அந்த பொதுக்குழுவுக்கு பாதுகாப்பு கொடுத்த ஸ்டாலின் இந்த பொதுக்குழு நடைபெறும் போது ஓபிஎஸ் நீக்கப்படுவார் என்பது தெரிந்தே ஓபிஎஸ் அவர்கள் உள்ளே நுழையும் அளவிற்கு அங்கு கலவரம் ஏற்படும் அளவிற்கு சாதாரணமா விட்டுவிட்டார். இந்த பொதுக்குழுவை வந்து பிரச்சனைக்குரியதா மாற்றணும் அப்படின்றதுக்காக காவல்துறையோட அனுமதி வந்து குறைச்சி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறீங்களா? ஏன்னா அதே போல வந்து இந்த பொதுக்குழு நடைபெற்று முடியும் போதே ஜெயக்குமார் ஒரு குற்றச்சாட்டை வச்சாரு. என்ன வச்சாரு அப்படின்னா, இந்த திமுகவில் இருந்து வைகோ அவர்கள் வெளியேறும் போது அவர் வந்து திமுக அலுவலகம் வழியாக ஒரு பேரணிக்கு ஊர்வலம் கேட்டாரு. ஆனா நாங்க வந்து அப்ப தரல, நாங்க நினைச்சிருந்தா தந்திருப்போம், ஆனா நாங்க வந்து அது இப்படி செய்யக்கூடாதுன்றக்காக தராம நாங்க நிப்பாட்டினோம். ஆனா அந்த எண்ணம் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லைன்ற குற்றச்சாட்டை வச்சாரு. இது எப்படி பாக்குறீங்க? அதாவது நான் ரெண்டு கேள்விக்கு நான் விளக்கமா பதில் சொல்லிடணும்னு நினைக்கிறேன். முதல் கேள்வி, பாதுகாப்பு தரப்படல, நீதிபதிகள் கூட பாதுகாப்பு தரப்படலையான்னு கேட்டாங்க அப்படிங்கிற செய்தி எல்லாம் அதிமுக விவகாரத்துல, அதிமுக அலுவலகத்தினுடைய விவகாரத்துல சொன்னீங்க. இது முழுக்க முழுக்க திட்டமிட்ட போய் அதிமுகவினுடைய அலுவலகத்தை சமூக விரோதிகள் தாக்க முற்படுகிறார்கள் அப்படின்னு அந்த ரெண்டு பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள், சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி ராயபுரம் பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாக ஜெயக்குமார் சொன்னார். அதிகாலை 5:30 300 பேர் கொண்ட காவல்துறையை தமிழ்நாடு அரசு அங்கே கொண்டு வந்து பாதுகாப்பு பணிக்காக நிறுத்தியது. சமூக விரோதிகள் உள்ளே நுழைய பார்க்கிறார்கள் தான் சார் கம்ப்ளைண்ட். ஓ பன்னீர்செல்வத்தை தடுக்க வேண்டும் என்பது கம்ப்ளைண்ட் இல்லை. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், என் வீட்டுக்கு சமூக விரோதிகள் வர்றாங்க, என் வீட்டை நீங்க பாதுகாக்கணும்னு நான் காவல்துறையில புகார் அளித்தா காவல்துறை என் வீட்டுக்கு முன்பு காவல்துறையினுடைய அதிகாரிகளை கொண்டு வந்து குவித்து விட்டார்கள். அப்படித்தான் அதிமுக அலுவலகத்தின் முன்பு குவித்தார்கள். என்னுடைய தம்பி என் மீது வருத்தம் கொண்டு வெளியில போயிட்டாரு, அவரை உள்ளார விடக்கூடாதுன்னு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. நல்லா நீங்க விளங்கிக்கணும். அப்போ ஓ பன்னீர்செல்வம் என்பவர் நீக்கப்படுகிற வரை, அந்த பொதுக்குழு நடத்தி இவர்களுடைய கணக்குப்படி நீக்கப்படுகிற வரை அந்த கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ பொருளாளர், அந்த கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ ஒருங்கிணைப்பாளர், அவரே அலுவலகத்துக்கு செல்ல வேண்டாம் என்று தடுக்கிற அதிகாரம் காவல்துறைக்கு இல்லை. ஒருவேளை தடுத்திருந்தால் ஓபிஎஸ் தரப்பு என்ன சொல்லியிருப்பாங்க, இல்ல நடுநிலையாளர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க, பத்திரிகையாளர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க, அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க, ஓபிஎஸ் எப்படி தமிழ்நாடு அரசு தடுக்கலாம், திட்டமிட்டு வேண்டுமென்றே வன்முறை செய்கிற நடவடிக்கையில் தமிழ்நாடு அரசு ஈடுபட்டது, ஓபிஎஸ் தடுத்திருக்க கூடாது, அவருடைய அலுவலகம் அவர் செல்வதற்கு எல்லா உரிமையும் அவருக்கு உண்டு என்று பேசியிருப்பார்களா இல்லையா? எனவே காவல்துறையினுடைய பணியை செய்தது, சமூக விரோதிகள் தாக்குதல் நடத்தாமல் பார்த்து கொண்டது, சமூக விரோத கும்பல் அங்கே உள்ளே நுழையாமல் பார்த்து கொண்டது. ஆனால் அதிமுகவினுடைய தொண்டனே சமூக விரோதியாக இருப்பான் என்பது காவல்துறைக்கு தெரியாதுல்ல. அங்க நீங்க சமூக விரோதிகள் வரக்கூடாது, நீங்க அவங்க தடுத்துட்டாங்க, வந்தவன் பூரா அதிமுக தொண்டன், அவன் குண்டு கையில வந்து அரை செங்கலையும் இதே கோடாரிகளையும் எடுத்துட்டு வந்து கடப்பாறைகளை எடுத்துட்டு வந்து அதிமுக அலுவலகத்தை வந்து அடித்து நொறுக்கிறான்னா யாரு சார் பொறுப்பு? அதுக்கு காவல்துறை எப்படி பொறுப்பாங்க? அதையும் மீறி காவல்துறை ஒருபடி மேலே சென்று ஓபிஎஸ் தரப்பை வெளியேற்றி விட்டு வருவாய்த்துறையின் மூலம் அந்த அலுவலகத்துக்கு சீல் வைத்து நடுநிலைமையோடு நடந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்துல அந்த அலுவலகத்தை திறந்து போட்டிருந்தா இன்னும் வன்முறை வெறியாட்டங்கள் அங்கே நடத்தப்பட்டிருந்திருக்கும். எடப்பாடி பழனிசாமியினுடைய கும்பலும் பொதுக்குழுவை முடித்து விட்டு இங்கே வந்து இரத்தக்கலரி தலைநகர் சென்னையில் ஏற்பட்டிருக்கும். அதை காவல்துறை தடுத்திருக்கிறது. எப்படி பொதுக்குழுவுக்கு நடுநிலைமையோடு தமிழ்நாடு முதலமைச்சர் நடந்து கொண்டாரோ அதே அளவுகோலோடு
தமிழ்நாடு காவல்துறையை இந்த விஷயத்திலும் இயக்கியிருக்கிறார். தன் வசம் இருக்கக்கூடிய துறை என்கிற அடிப்படையில் முதலமைச்சர் இந்த விஷயத்திலும் நடுநிலைமையோடு நடந்து கொண்டிருக்கிறார். அப்புறம் நம்ம அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன் சொன்னதெல்லாம் சொன்னீங்க, அவருக்கு மூத்த அரசியல்வாதி, அவருக்கு எல்லா அரசியலும் தெரியும், வேண்டுமென்றே இந்த விஷயத்தில் மறுமலர்ச்சி திமுக விஷயத்தை வந்து உள்ளே நுழைத்து விடுகிறார். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் தலைவர் வைகோ அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து நீக்கப்பட்ட பிறகு பேரணிக்கு அனுமதி கேட்டார். நல்லா நீங்க விளங்கிக்கணும் இந்த விஷயத்த. பேரணிக்கு தலைவர் வைகோ தரப்பில் அனுமதி கோரப்பட்டது. அப்போ அந்த தேனாம்பேட்டை வழியாக அண்ணா அறிவாலயத்தின் வழியாக சென்றால் கலவரம் ஏற்படும் என்கிற அடிப்படையில் காவல்துறை அதற்கு அனுமதி மறுத்து வேறு பாதையில் அந்த பேரணியை திருப்பி விட்டது. இதுதான் அங்க நடந்தது. இப்போ ஓ பன்னீர்செல்வம் வந்து நாங்க வந்து எங்க கட்சியினுடைய அலுவலகத்துக்கு போறோம்னு காவல்துறை இடத்துல அனுமதி கேட்டிருந்தால் நிச்சயமாக காவல்துறை வேறு வழியை சொல்லி இருக்கும். அவர் கட்சி அலுவலகம் அவர் போறேன்னு சொல்லிட்டார் சார். தலைவர் வைகோ நீக்கப்பட்டவர், எடப்பாடி பழனிசாமியால் ஓ பன்னீர்செல்வம் நீக்கப்பட்டவர் அல்ல. நான் சொல்றது அவர் அந்த ராயப்பட்ட அலுவலகத்துக்கு போகும் பொழுது நீக்கப்பட்டவர் அல்ல, அவர் அந்த கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ ஒருங்கிணைப்பாளர், அவர் அந்த கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ பொருளாளர், அவர் அந்த கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ எதிர்கட்சி தலைவர், எதிர்கட்சி துணைத் தலைவர். அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க வந்து தலைவர் வைகோவுக்குமான ஓபிஎஸ்க்குமான அளவுகோல் வந்து எப்படி ஒரே மாதிரி இருக்கும்? அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன் எப்படிதான் இதை வந்து சொல்றாருன்னு தெரியல. எந்த அடிப்படையில இது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கிறாருன்னு எனக்கு தெரியல. அவர் மூத்த அரசியல்வாதி, அவர் இப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஆனா நீங்க சொல்றீங்க ஸ்டாலின் அவர்கள் நடுநிலையாக நடந்து கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஓபிஎஸோட ஸ்டாலின் வந்து கூட்டு வச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாரு, எதற்காக அலுவலகத்துக்கு போய் சீல் வைக்கணும்? இப்ப வந்து உரிமையல் நீதிமன்றத்துல போய் பல வருஷங்கள் வந்து 1988 போலயே வந்து ரொம்ப வருஷத்துக்கு கேஸ் நடக்கிற மாதிரி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே போல இன்னொரு குற்றச்சாட்டை இன்னைக்கு மீட்டிங்ல பேசியிருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அதிமுக சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைஞ்சதுக்கு காரணமே வந்து திமுகவோட கூட்டணி வச்ச துரோகிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் மறைமுகமாக சாடுறாரு. ஓபிஎஸ்னாலதான் அதிமுக வந்து அந்த சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைஞ்சு சார். அது முழுக்க முழுக்க அவர் வந்து காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக பன்னீர்செல்வத்தின் மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு. இது எதன் அடிப்படையில் நான் வந்து காழ்ப்புணர்ச்சின்னு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து திமுக தரப்பில் கூட்டணியின் சார்பில் நாங்கள் ஒரு வேட்பாளரை நிறுத்தினோம். அந்த வேட்பாளரனுடைய பெயர் சம்பத்குமார். அவரை உங்களுக்கு தெரியுமா? நான் அரசியலில் இருக்கிற எனக்கு தெரியாது, அதற்கு முன்பு அவர் யார் என்று. ஆனால் ஆண்டிப்பட்டியில் நிற்க வேண்டிய தங்கத்தமிழ் செல்வன், ஆண்டிப்பட்டியில் போட்டியிட்டிருந்தால் அவர் இன்றைக்கு அமைச்சர் சார். அந்த தங்கத்தமிழ் செல்வனை அழைத்து வந்து ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஒரு பலமான போட்டியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக திமுக தலைமை அவரை கொண்டு வந்து ஓ பன்னீர்செல்வத்துக்கு எதிராக நிறுத்தியது. எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து நின்ற கேண்டிடேட் யாருன்னே தெரியாது, அதனாலதான் அவர் பல்லாயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிட்டாரு. ஆனால் பன்னீர்செல்வத்தை எதிர்த்து நிறுத்திய வேட்பாளர் நாடறிந்த வேட்பாளர். இன்னும் சொல்ல போனால் அவர் அந்த மாவட்டத்தினுடைய ஒரு அடையாளமாக, அரசியல் அடையாளமாக பார்க்கப்படுகிறவர் அண்ணன் தங்க தமிழ் செல்வன். அவரை கொண்டு வந்து ஓ பன்னீர்செல்வத்தினுடைய தேர்தல் வெற்றியவே கேள்விக்குள்ளாக்கியது. கடும் போட்டி நிலவிய காரணத்தால் தான் ஓ பன்னீர்செல்வம் திக்குமுக்காடி போனார். அந்த தொகுதியிலிருந்து வெளியேறி போக முடியாத நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டார். இல்லை என்றால் அவர் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போயிருக்க கூடும். எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஜாலியா போயிருப்பார், அவரும் டெம்போல ஏறி. அவர் போக முடியாத நிலையை ஏற்படுத்தியது திமுக தான். இப்ப சொல்லலாமா, எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக ஆதரவா செயல்பட்டு டம்மி கேண்டிடேட்டை போட்டு அதிமுக இருக்கிற ஒருங்கிணைப்பாளர் பழனிசாமி இவருக்கு ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவா கடுமையான வேட்பாளரை, பலமான வேட்பாளரை நிறுத்தியதுன்னு சொல்ல முடியுமா? இதெல்லாம் ஒரு சின்ன புள்ளத்தனமான வாதம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முழுக்க முழுக்க காழ்ப்புணர்ச்சியோடு இந்த குற்றச்சாட்டை வைக்கிறார். திமுகவுக்கு என்ன சார் வேலை இருக்கு இதுல? திமுகவுடைய ரோல் என்னவா இருக்க முடியும்? திமுகவுக்கு எந்த விதமான சூழலும் அவர்களுக்கு நெருக்கடியும் இல்லை. ஓ பன்னீர்செல்வத்தை ஆதரிக்க வேண்டும் என்பது ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவே அதிமுகவுக்கே தேவைப்படவில்லை என்கிற போது திமுகவுக்கு எந்த வகையில் அவர் தேவைப்பட போகிறார்? எந்த விதத்திலும் அவர் தேவைப்பட போவதில்லை. அதனால அதிமுகவுக்கு அந்த நிர்பந்தம் எல்லாம் இல்லை. ஒரு காலத்திலும் திமுக அந்த இழி செயலை செய்ய போவதில்லை. இந்த பொன்னையன் ஆடியோ வந்து வெளியாகி அதிமுகல ஒரு சலசலப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து அந்த ஓபிஎஸ் கிட்ட வந்து அவர் ஆதரவா வந்து பேசுற மாதிரி அந்த ஆடியோ இருந்துச்சு. இந்த பொன்னையன் ஆடியோவை தவிர்த்து அந்த அதிமுகவுடைய ஐடி விங் தலைவராக முன்னாடி இருந்த ஆஸ்பயர் சுவாமிநாதன் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இதே பொன்னையன் வந்து ஓபிஎஸ்ட பேசின ஆடியோவும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இந்த டி வி சண்முகமா இருக்கட்டும், கே பி முனுசாமியா இருக்கட்டும், இவங்களுக்குமே இந்த முதலமைச்சர் ஆகக்கூடிய அந்த ஆசை வந்து இருக்கு, அவங்கள்கிட்டயுமே நிறைய ஆடியோக்கள் சிக்கி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு கட்சி அது ஒரு கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும், ஏன்னா எஃகு கோட்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதிமுகவை, அவங்க கட்சியினரே சொல்லுவாங்க.
ஆனா இன்னைக்கு வந்து ஆடியோக்கள் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு மிரட்டக்கூடிய வேலையில ஈடுபடுறாங்கதான், நம்ம அதை பார்க்கலாமா? ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் புலி பறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா? இல்லையா, இதுல வந்து குழி பறிக்கிறதுக்கோ இல்ல வந்து ஒற்றை தலைமையை ஏற்றுக்கொள்வது என்கிற கருத்துக்கள்லாம் போக தேவையில்லை. எடப்பாடி பழனிசாமிக்கு இன்றைக்கு வாங்கும் திறன் இருந்த காரணத்தால் அவர் எல்லோரையும் வாங்கி இருக்கிறார். தக்க வைத்துக் கொள்கிற திறன் இருந்தால் அவர் தக்க வைத்துக் கொள்வார். அந்த திறன் இல்லை என்று சொன்னால் இது போல அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கிற இந்த குரல் ஏகோபித்த குரலாக மாறி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரும்பும். கேபி முனுசாமியும் வந்து ஒன்னும் நம்பிக்கைக்குரிய நபரெல்லாம் இல்லை. அவர் வந்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக அதிகாரப்பூர்வமாக இருந்து கோலோச்சி அம்மையார் ஜெயலலிதாவால் நீக்கி வைக்கப்பட்டவர் தான். நீ அதிமுக இருந்துகிட்டு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வேலை சரியா, வெளியில போ துரோகின்னு சொல்லி ஜெயலலிதா அனுப்பி வைத்த தகவல் எல்லாம் எல்லோருக்கும் தெரியும். அதன் பிறகு எங்கிருந்து அவர் வந்தார் என்றெல்லாம் இன்றைக்கு வரை அது ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவே இருக்கிறது. எங்கிருந்தார் அதுவரை? அதன் பிறகு திடீரென வந்து சசிகலாவுக்கு எதிராக சண்டமாரதம் செய்துவிட்டு ஓ பன்னீர்செல்வத்தோடு சேர்ந்து கொண்டார். பிறகு இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியோடு சேர்ந்து கொண்டிருக்கிறார். பொதுக்குழு மேடையிலேயே யாரை கேட்டியா நீ அனௌன்ஸ் பண்ணா, வந்து அண்ணன் சி வி சண்முகம் நம்மளுடைய பொன்னையன் அவர்கள் குறிப்பிட்டதை போல பகல்லையே அவர் நிதானம் இழந்திருக்கக்கூடிய சி வி சண்முகம் அவர்கள் கேட்டதை எல்லாம் பார்த்தோம். அது வந்து நெல்லிக்காய் மூட்டை சார், என்றைக்காக இருந்தாலும் அது அவிழ்க்கப்படத்தான் போகிறது. அவிழ்த்தவுடன் அது மூட்டையில் இருக்க போவதில்லை. இதுதான் நிதர்சனமான உண்மை. மற்றபடி அந்த பொன்னையனுடைய ஆதங்கம் என்பது பொன்னையனுடைய குரல் மட்டுமல்ல, எடப்பாடி பழனிசாமியை ஆதரித்துக் கொண்டிருக்கின்ற மூத்தவர்கள் அத்தனை பேருடைய குரலும் அதுதான். அங்க என்ன நிகழ்ந்துகிட்டு இருக்கோ, வேறு வழி இல்லாமல் சிலர் பணத்துக்காக அந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சிலர் ஏற்கனவே அடித்து வைத்த கொள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வதற்காக, சரி இயக்கம் இவரிடத்திலேதான் இருக்கிறது, நாமும் இவரோடு இருந்து விட்டால் ஏதாவது சென்று கரை சேர்ந்து விடலாம் என்கிற எண்ணத்தில் தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்களே தவிர, அது பொன்னையன் என்கிற தனிநபரினுடைய குரல் அல்ல. இன்னும் அண்ணன் மூத்த அரசியல்வாதி தம்பிதுரை இதுவரைக்கும் எந்த கருத்துமே சொல்லல. நீங்க இதெல்லாம் கவனிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் இருக்கு. அண்ணன் தம்பிதுரை இதுவரைக்கும் வாய் திறக்கவே இல்லை. இப்ப பொன்னையன் பேசியிருக்கிற செய்தியை நீங்க எளிதாக கடந்து விட முடியாது. அண்ணன் பொன்னையன் அவருடைய உயரத்தை மறந்து விட்டு என்னுடைய குரலே இல்லை, மிமிக்ரி செய்த குரல் என்றெல்லாம் இன்றைக்கு வந்து பேசியிருக்கிறார். அது வந்து கோலப்பன் அவர்கள் பதிவு செய்ததும் தவறு. அதை விட நான் என்னுடைய குரலே இல்லை என்று அந்தர் பல்டி அடிப்பதும் தவறு. நீங்க பொன்னையனுடைய குரலை எப்படி பார்க்கணும்னு சொன்னா, ஒரே ஓட்டில் இரு தலைவர்கள் தேர்வு, ஒரு ஓட்டு இரட்டை தலைமை. இந்த தேர்தல் நடந்தது இல்லையா 6 மாசத்துக்கு முன்னாடி, ஒரு வாக்கு சீட்டு தான். அந்த வாக்கு சீட்டில் வாக்கு செலுத்தி விட்டு இணை ஒருங்கிணைப்பாளர்கள் இருவரும் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள்னு சொன்ன அந்த தேர்தல் அதிகாரி யார் என்று கேட்டால் பொன்னையன் தான். இந்த இரட்டை தலைமையை தேர்வு செய்வதற்கு அதிமுகவினுடைய தலைமையால் நிர்ணயிக்கப்பட்ட தேர்தல் அதிகாரி அண்ணன் பொன்னையன் அவர்கள். அண்ணன் பொன்னையன் அவர்கள் நடத்திய தேர்தலை தான் இன்றைக்கு செல்லாது என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். அவர் சீனியர், ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நிதியமைச்சராக இருந்தவர், அவர் இந்த கட்சியினுடைய நூக்கன் கார்னர் அறிந்தவர். எனவே அவருடைய ஆதங்கம் என்பது நியாயமான ஆதங்கம் தான். அவர் அவருடைய குரல் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். எனவே அதை பற்றி நம்ம அதிகமாக விவாதிக்க தேவையில்லை. ஆனால் அது அவருடைய குரல் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக அதிமுகவில் இருக்கக்கூடிய அனைத்து சீனியர்கள் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதிகளினுடைய குரலாகத்தான் அதை நான் பார்க்கிறேன். ஒரு விஷயம் பரபரப்பா பேசப்படுது, என்ன அப்படின்னா, அதிமுகவுடைய பொதுச் செயலாளர்களாம் யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்க எல்லாம் ஜெயிலுக்கு போயிருவாங்க. ஜெயலலிதா அவர்கள் அப்படிதான் ஜெயிலுக்கு போனாங்க. சசிகலா அதுக்கப்புறம் வந்தாங்க, அவங்களும் இதே மாதிரிதான் போனாங்க, அவங்களுடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டுச்சு. அதே போல எடப்பாடி அவர்களும் ஜெயிலுக்கு போயிருவாரு, அவருடைய சொத்துக்களும் முடக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு வாதங்கள் வந்து சமூக வலைதளங்கள்ல வைக்கப்படுது. இதை எப்படி பாக்குது? இது வந்து இந்த ஜோசியத்தின் அடிப்படையில் நான் வந்து நம்ப தயாராக இல்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி சிறை செல்வது உறுதி. அவருக்கு ஒன்றும் சிறை செல்வது ஒன்றும் புதிதெல்லாம் இல்லை. அவர் அரசியலில் முகம் பெறுவதற்கு முன்பு, முகவரி பெறுவதற்கு முன்பே கொலை வழக்கில் தலைமறைவாகி இருந்தவர் தான். அவர் ஒரு கொலை குற்றவாளி தான், அதெல்லாம் யாரும் மறுத்திட முடியாது. இன்னைக்கு கூட நான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட பொதுக்குழுல நான் பழைய பழனிசாமியா மாற விரும்புறேன், என்ன பழைய பழனிசாமியா மாத்திராதீங்கன்னா சவடால் விட்டாரு. இவர் ஒரு கொலைகாரர். பழைய பழனிசாமிக்கு என்ன வரலாறு இருக்கு? காவல்துறையால் தேடப்பட்ட குற்றவாளி அவர். இப்போது கொடநாடு வழக்கு அவர் தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த வழக்கு முறையாக விசாரிக்கப்பட்டு அதனுடைய தீர்ப்பு வாசிக்கப்படுகிற போது எடப்பாடி பழனிசாமி நிச்சயமாக சிறைச்சாலைக்கு செல்ல போகிறார் என்பதில் மாற்றுக்கிறது இல்லை. அதிமுகவுக்கு பொதுச் செயலாளராக வர்றவங்க தான் வந்து ஜெயிலுக்கு போயிடுவாங்க, அவங்க ராசி எப்படி, அதெல்லாம் நம்ம போய் பார்க்க தேவையில்லை. அதெல்லாம் நம்பவும் வேண்டிய அவசியமும் இல்லை இந்த விஞ்ஞான யுகத்தில். அதன் மீது நான் நம்பிக்கை கொண்டவன் அல்ல, அதை பற்றி கருத்து சொல்லவும் விரும்பல. ஆனால் அதிமுகவுக்கு பொதுச் செயலாளராக வருகிறவர்கள் எல்லாம் குற்றப்பின்னணி உடையவர்களாக இருக்கிறார்கள், வழக்குகளில் சிக்கி தவிப்பவர்களாக இருக்கிறார்கள். எனவே அவர்கள் சிறைக்கு செல்கிறார். நம்ம அப்படிதான் அதை பார்க்கணும்.
இதே வாதத்தை தான் இந்த பழைய பழனிசாமியா என்னைய மாத்திடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழனிசாமி அவர்கள் சொன்னது தான் ஆர்எஸ் பாரதி, திமுகவுடைய ஆர்எஸ் பாரதி வந்து பழைய பழனிசாமி பத்தி எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு கருத்துக்களை வந்து சொல்லியிருந்தாங்க. அதை கேட்டுட்டு உடனே இன்னைக்கு எதிர் தரப்பா எதிர்வாதமா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பொய் வழக்குகளை போட்டு எங்களை முடக்க பாத்துறீங்க, நாங்கெல்லாம் திருப்பி பேசினா நீங்க தாங்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அண்ணன் ஆர் எஸ் பாரதி வந்து மிக அருமையாக அந்த பதிலை சொல்லி இருக்கிறார். நீங்க வந்து நீங்க எங்க நடந்து போயிருக்கீங்க, உங்க வாழ்நாள்ல நீங்க நடந்ததே இல்லையா, நல்லா அழகாக அவருக்கே உரித்தான பாணியில் அண்ணன் ஆர் எஸ் பாரதி சொல்லி இருக்கிறார், சரியான பதிலை சொல்லி இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி மீது பொய் வழக்கெல்லாம் போட வேண்டியது இல்லை சார், அவர் மீதான உண்மையான வழக்குகள் அவருடைய சம்பந்திக்கு கொடுத்த டெண்டரில் இருந்து 1500 கோடி ரூபாய் நெடுஞ்சாலைத்துறையில் நடந்த ஊழலில் தொடங்கி கொடநாடு கொலை வழக்கு வரை ஜெயலலிதாவினுடைய வாகன ஓட்டுநராக இருந்தவர், அந்த கொடநாடு பங்களாவிலே காவலாளியாக இருந்தவர்கள் எல்லாம் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கை எல்லாம் முறையாக விசாரித்தாலே எடப்பாடி பழனிசாமி ஜெயிலுக்கு போயிடுவார், அதுல ஒன்னும் மாற்று கருத்தே இல்லைன்னு நான் முன்னாடி சொல்லும் போது உங்ககிட்ட என்னுடைய கருத்தை சொல்லும் போது சொன்னேன். பொய் வழக்கெல்லாம் போட வேண்டிய அவசியம் திமுக அரசுக்கு எந்த விதத்திலும் ஏற்பட்டதும் இல்லை, அதை செய்யப்போவதும் இல்லை. இவர்களுடைய உண்மையான வழக்குகளை விசாரித்தால் இவர்கள் சிறைக்கு செல்வது உறுதி. ஆகவே பழைய பன்னீர்செல்வமாக மாற வேண்டும் என்று இந்த விஜயகாந்த் சொல்வார்ல, நீங்க பழைய பன்னீர்செல்வமா வாங்கன்னு, அடிப்படையில் நான் வந்து பழைய பழனிசாமியை என்னை மாத்திராதீங்கன்னு சொல்றது, அதன் அடிப்படையில் தான் அண்ணன் ஸ்டாலினுக்கு ஒரு வேண்டுகோளா வைக்கிறார் போல் இருக்கு, என்ன பழைய பன்னீர்செல்வமா மாத்திராதீங்க, என்ன திரும்ப ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடாதீங்க, திரும்ப கொலை வழக்கில் என்ன தலைமறைவு குற்றவாளி ஆக்கிறாதீங்கன்னு சொல்றாரு போல அவரு. இப்ப அதிமுகல இபிஎஸ் நீக்கிறாரு, ஓபிஎஸ் நீக்கிறாரு, இப்படியே நீக்கிக்கிட்டே போனா இதற்கு ஒரு முடிவு தான் என்னவா இருக்கும்? இந்த அதிமுக தலைமை அலுவலகம் யாருக்கு செல்லும், யார் தான் அதிமுகவுடைய முகமா இருப்பாங்க, யாருக்கு தான் அந்த அதிமுகன்ற கட்சி வந்து கிடைக்கும்? அதிமுக என்கிற கட்சி யாருக்கு கிடைக்க வேண்டும் என்பதை பாரதிய ஜனதா தான் முடிவு செய்ய வேண்டும் என்று நான் ஏற்கனவே ஒபினியன் தமிழுக்கு அளித்த நேர்காணலில் தெரிவித்திருந்தேன். இன்றைக்கும் அதே நிலைப்பாடுதான். பாரதிய ஜனதா கட்சியினுடைய கள்ள மௌனம் என்பது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்த போகிறது. அது அதிமுகவுக்கும் சரி, தமிழ்நாட்டினுடைய தேர்தல் ஜனநாயகத்துக்கும் மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்த போகிறது. என்னை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா கட்சி இதன் பின்னால் இருந்து கொண்டு அமைதியாக வேடிக்கை பார்ப்பதற்கு காரணம், 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரை இதை இப்படியே அவர்கள் நகர்த்தி கொண்டு போவதற்கான வாய்ப்புகள் அதிகம். காரணம் என்னவென்று சொன்னால், அவர்களுக்கு அதிமுகவை தவிர வேறு ஆப்ஷனே கிடையாது தமிழ்நாட்டில். அதிமுகவை அவர்கள் இரண்டாக உடைத்து, அதிமுகவை சுக்குநூறாக்கிவிட்டு, அதிமுகவை பலமிழக்க செய்து, அந்த இடைவெளியில் பாரதிய ஜனதா கட்சி உள்ளே நுழைய வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய செயல் திட்டம். அதைத்தான் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் இரையாகிவிட்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. தேர்தல் வரை இப்படியே நகர்த்திவிட்டு, தேர்தல் இறுதி கட்டமாக வருகிற போது, ஏற்கனவே வந்து நம்ம ஆளுநர் வந்து ரெண்டு பேரையும் கையை பிடிச்சி கணவன் மனைவியை சேர்த்து வைக்கிறது மாதிரி சேர்த்து வச்சார் இல்லையா, அது மாதிரி இறுதி கட்டத்தில் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு, உங்களுக்கு 20 சீட்டு எங்களுக்கு 20 சீட்டுன்னு நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அதன் பின்னால் அவர்கள் யார் தலைமை என்பதை பாரதிய ஜனதா முடிவு செய்து அறிவிக்கும். இவர்கள் கையில் எல்லாம் இல்லை. நீங்க பொதுக்குழு உறுப்பினர்களை வச்சுக்கலாம், நீங்க பைலாவை வச்சுக்கலாம், நீங்க கட்சி ஆபீஸை வச்சுக்கலாம், நீங்க பொதுக்குழு நடத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றலாம். ஆனால் இறுதி எஜமானர்கள் அதிமுகவை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி தான். அவர்கள் என்ன முடிவு செய்கிறார்களோ, அவர்கள் இந்த கட்சிக்கு தலைவராக யாரை வைக்க வேண்டும் நினைக்கிறார்களோ அவர்களை வைத்து விடுவார்கள். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். மனமார்ந்த நன்றி.